அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிங்கை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெய் சோறு. இது நாங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி. வெள்ளிக்கிழமை இல்லை மற்ற விசேஷ நாட்களில் இதை அடிக்கடி செய்வோம். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க, என்னோடய சிஸ்டர்ஸ் மாதிரி. அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை போடுறேன். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 லெமன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மல்லி புதினா இலை 1 கைப்பிடி, பாண்டா இலை 2-3 பீஸ், தேவையான அளவு உப்பு. இதுதான் நமக்கு வந்து தேவையான பொருட்கள். நம்ம வந்து அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நெய்யையும் உள்ளே சேர்த்து அது உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் நல்லா இப்போ உருகி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் உள்ளே சேர்த்துடலாம். அது வந்து பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது, ஏன்னா வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சுன்னா ரைஸோட கலரும் மாறிடும். அதனால் கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த முன்னாடியே உள்ள ஸ்டேஜில் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி புதினா இலை, பாண்டான் இலை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பாண்டான் இலை வந்து தோட்டத்தில் இல்லை கொல்ல பக்கத்துலலாம் ஊரில் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பாண்டான் இலையை வந்து சில பேர் ரம்ப இலைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் ரைஸ் இன்னும் அதிகமாக சேர்த்தீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் தயிர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 கப் ரைஸ்ன்றதுனால நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் ரைஸ் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது எண்ணெய் நெய்யோடு சேர்ந்து அது தனியாக ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியையும் உள்ளே சேர்த்துடலாம். இது நார்மலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப் ரைஸ் போட்டதுனால 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கான்னு. அப்படி உப்பு இல்லைனா திரும்பவும் சேர்த்துக்கோங்க. நெய் சோறை பொறுத்த வரைக்கும் உப்பு சோற்றில் கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 எலுமிச்சை பழத்தில் நான் வந்து பாதி மட்டும்தான் இதில் சேர்க்குறேன். நெய் சோறில் வந்து எதுக்காக நம்ம வந்து தயிர் சேர்க்குறோன்னா, தயிர் வந்து ரைஸ்க்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். லெமன் வந்து ரைஸை வந்து ஒயிட்டாகவே வச்சுருக்கோம், அதனால தான் நம்ம வந்து சேர்க்குறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம
கழுவி வச்சிருந்த பாஸ்மதியையும் உள்ள சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா உள்ளே சேர்த்துட்டு அதை வந்து கலந்துட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு தடவை ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. ஆனால் வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகலை. இப்போ நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சிட்டு அதை வந்து தம்மில் போட்டுடணும். நான் வந்து அந்த லிட்டில் வந்து லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது, ஹோல் மாதிரி இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தம்மு போட்டிங்கன்னா ரைஸ் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு விரையாக இருக்காது. அடியில் உள்ள ரைஸை அப்படியே மெதுவாக நீங்கள் பரட்டி மேலே விடும்போது நல்லா திரும்ப அது நல்லா வந்து மேலே குக் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் வந்து டால்ச்சா இல்லை, நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், சிக்கன் கிரேவி, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி டால்ச்சாவும் கோழி ஃப்ரை பண்ணியிருந்தேன், ரைத்தா வச்சுருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி லன்ச். எங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.